ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் சேவாதரி ஆத்மாக்களுக்கும் தினம் குஷி குஷியோடு அழகாக பாபாவுடைய சேவை செய்து கொண்டும் ஊக்கம் உற்சாகத்தோடு, இன்னைக்கு பாபா கூட அழகாக சொல்லியிருப்பாரு, குஷி குஷியாக பாபாவின் மீது பலி ஆகிறீர்கள் அப்படி என்று. எல்லாமே சரி, அழகாக போய்கொண்டிருக்கின்றது. எல்லாருமே சரி, தன்னுடைய சேவை மூலமாக 21 பிறவிக்கு, அதாவது தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் சரி இந்த ஞான யக்ன வேள்வியில் அர்ப்பணம் செய்து, பாபாவை ஏற்கனவே நம்ம அர்ப்பணம் செய்து விட்டோம், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்துட்டு தூய்மையாக சம்பூர்ணமாக மேலே செல்ல வேண்டும். அந்த வகையில் எல்லா சேவாதாரிகளுக்கும் விதவிதமான டெக்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து பாபா அழகாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கின்றார். அதை நாம் எல்லாருமே பாபாவுக்கு எல்லாவற்றையும் சேவை செய்துவிட்டு, எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டு நாம் டபுள் மைண்டாக டபுள் லைட்டாக இருக்க வேண்டும். இதுபோல் இன்றைக்கி எல்லா சேவாதாரிகளுக்கும், யோகாதானம் செய்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் விதவிதமான அனுபவங்களை யூடியூப் சேனல் மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் டெக்ஸ்ட் மூலமாகவும் சேவை செய்த அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஸோ இது சூப்பர் அழகாக இன்றைக்கி பாபா 12/5/2021 அன்றைய முரளியில் பாபா திரும்ப திரும்ப இதை தான் சொல்லார், சம்பூர்ணமாகணும், சம்பூர்ணமாகணும், முழுமையாக தூய்மையாக வேண்டும். இதுபோல் பக்தியில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸ், குரு யாருமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ அழகாக சொல்ல இருப்பாரு, எனக்கு சமமாக ஆகணும். எந்த பக்தியில் இருக்கக்கூடிய குரு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுமான்னு சொல்லுவாங்க. முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா அப்படி என்ற எதுவுமே சொல்ல மாட்டார்கள் குரு, பக்தியில் இருக்க குரு, சாஸ்திரத்தில் இருக்க குரு. ஆனால் பாபா அழகாக சொல்கிறாரு, என்னை நீ வணங்கவே வேண்டாம், எனக்கு அந்த பவு அண்டு சொல்லுவார் இல்லையா, தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு வணங்கிறதுலாம் தேவையில்லை, எனக்கு அதுமாரி பிடிக்கும் பிடிக்காது, நான் சொல்கிறது கேட்டால் நீ நல்லபடியாக முன்னேறுவாய். எனக்கா ஒரு நல்ல அழகான ஃப்ரெண்டு யாருன்னா, தனக்கு தானே தான், தனக்கு தானே நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கி கொள்ள வேண்டும், தன்னை விரும்பணும் முதல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாருன்னா சுயந்தான், நமக்கு தான் ஒரு நல்ல நண்பன். உலகில் உள்ள அத்தனை நண்பர்களும் இருப்பார்கள், அவர்கள் சொன்னாதான் நம்ம நல்ல நண்பர்கள் அப்படின்ட்டு நம்ம மனது ஏற்கனவே கிரியேட் பண்ணி வைத்திருக்கின்றோம். நீ நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அப்படின்ட்டு சொன்னால்தான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அப்படி சொல்லும்பொழுது, குறிப்பிட்ட சமயத்தில் வரும்பொழுது இரண்டினுடைய நண்பருடைய பாண்டேஜ் பிரேக் ஆகிவிடுகின்றது. காரணம், நமக்காக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், இல்லை நண்பருக்காக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அதனால் அந்த பாண்டேஜ் எப்பொழுதும் பிரேக் ஆகும். அதான் பாபா சொல்வார், நீ என்னை வந்து ஃப்ரெண்ட்லினஸ்னு ஆக்கி வச்சு கொள்ளுங்க, என் நண்பனை ஆக்கி கொள்ளு, என்னுடைய சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ளு, நான் எப்பொழுதுமே சொல்ல என்னை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லவே மாட்டார் சிவ பாபா. என்ன, நான் கொடுக்கக்கூடிய வழிகளை மட்டும் நீ ஃபாலோ செய், அதே போல் சாஸ்திரங்களை வழி ஃபாலோ செய்கிறியா, இல்லை நான் கொடுக்கக்கூடிய வழியை பின்பற்றினா எது உனக்கு முக்கியம், நீயே யோசிப்பார் அப்படின்னு சொல்லுவார் பாபா. எப்பொழுதுமே என்னை ஃபாலோ பண்ண மாட்டே சொல்ல மாட்டேன், எனக்கு சமமாக மாறும் சொல்வார். சம்பூர்ணமாக நீ தலைப்பினது சம்பூர்ணமாக ஆக வேண்டும். அதுபோல் இன்றைக்கி அந்த அந்த நண்பர்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கும் என்ன வித்தியாசம் புரிய வைக்கின்றார், எக்ஸ்பெக்டேஷன். வெளியில் இருக்க நம்ம ஒரு நல்ல ஒரு நண்பனாக உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நண்பர், ஒரு ஆள் தேவைப்படுது, இல்லை ஒரு டாகாக தேவைப்படுது, இல்லை ஒரு விலங்காக தேவைப்படுது. ஒரு நண்பன் ஆகணும்னா ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஆனால் சிவபாபாவோட அந்த ஒளி புள்ளியாக இருக்கக்கூடிய, நீ தனியாக நம்ம ரூமில் இருக்கிறோம், அவருடன் நிறைய சிட்சாட் பண்ணலாம், எந்த ஒரு ஆளுமே தேவைப்படாது. சிவபாபாவோட பேச வேண்டும் என்றால் நேராக எது வேணாமோ அந்த சம்பந்தத்தில் உருவாகலாம். அதான் பாபா பல அவ்யக்த முறையில் சொல்வதுண்டு, அன்பான குழந்தைகளே, நீ யார் என்று தெரியுமா, நீ எங்கிருந்து தெரியுமா, நீ தேவ ஆத்மான்னு சொல்லுவார் அடிக்கடி, சுயமரியாத ஆத்மான்னு சொல்லுவார், நீ மாச சர்வசக்திவான்னு சொல்லுவார் பாபா. இதுமாரி பக்தியில் சொல்லுவாங்களா யாராவது, எந்த குருவாவது சொல்லுவார்களா யாராவது? அதனால தான் பாபா நீ முதல்ல நீ நண்பனாக இரு, உனக்கு நீ தைரியமாக இருக்க வேண்டும், நீ ஒரு அடி தேவத்தில் 1000 அடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லுவார் பாபா. ஸோ இதுமாரி பக்தியில் இருக்க குரு சொல்வார்கள் யாராவது? கண்டிப்பாக சொல்ல மாட்டார்கள். பக்தியில் இருக்க குரு என்ன சொல்வார்கள்? என்னை மட்டும் ஃபாலோ செய்ய, அவ்வளோதான், முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்ன, எதுவுமே சொல்ல மாட்டார்கள். எவ்வளோ அழகாக புரிய வைக்கின்றார் பாபா.
அதான் தனக்குத்தானே ஒரு நண்பன் நல்ல நண்பனாக இருக்க ஆக்கி கொள்ள வேண்டும். சுயமரியாதையில் இருக்க சொல்லுவார் அடிக்கடி பாபா, அந்த சுயமரியாதை நாம் இருக்க வேண்டும். நான் அது எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். அதான் உண்மை பாபா சொல்றது. இது போல பாபா அந்த உண்மை தன்மை புரிய வைக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மைனா என்ன, அந்த ட்ரூத் அழகாக சொல்றார் பாபா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப், பாபாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பாருங்க, எப்பொழுதுமே பிரேக் ஆகாது. அது உயர்ந்த வழி தான் நம்ம கொடுக்கும். சாதாரண ஒரு லௌகிகத்தில் சரி, அலௌகிகத்தில் நண்பர்கள் வைத்தாலுமே சரி, அது கண்டிப்பாக எப்பொழுது எந்த நேரத்தில் வேணாலும் பிரேக் ஆகலாம். அதனால தான் பாபா அதை விடுங்கள், அந்த விடுங்கள், அந்த பந்தனத்தை விடுங்கள் என்பார். ஸோ அதுபோல் பாபா நமக்கு அந்த சுய முன்னேற்றத்துக்காக புரிய வைக்கின்றார், உங்களுடைய ஒரிஜினல் சுரூபத்தை புரிய வைக்கின்றார். இது போல நிறைய சொல்லலாம் வந்து பாபா. அந்த பலி ஆகணும் பாபாவிடம், அந்த உடல் மனம் பொருள் எல்லாவற்றையும் பாபாவிடம் அந்த யக்னத்தில் அர்ப்பணமாகிவிட்டால் பாருங்கள் அப்போ நமக்கு என்ன குஷி, எல்லாம் கேட்காமலே எல்லாம் தானாக தேடி வரும். இது போல பாபா நமக்கு சொல்லி புரிய வைத்து அந்த ஸ்ரீமத்னா என்ன, அந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன அழகாக வெளியே புரிய வைக்கின்றார். அந்த பாவாத்மனா என்ன, புண்ணிய ஆத்மானா என்ன. சில சமயத்தை வந்து அந்த சொர்க்கத்தையும் நரகத்து வந்து, சொர்க்கம் வந்து ஒரு லாபம், இந்த துவாபரிகம் கலியுகம் என்பது நஷ்டம்னு சொல்லுவார் வந்து. ஆனால் இன்னைக்கு வந்து பாபா அந்த புண்ணிய ஆத்மா பாவாத்மாவுக்கு அழகாக புரிய வைத்திருக்கின்றார். 21 பிறவி சுகமாக இருந்த நாம் புண்ணிய ஆத்மாவாக இருந்தோம், இப்போ பாவாத்மாவாக மாறிவிட்டோம். இதை ரெண்டையும் புரிய வைத்து நமக்கு அந்த வழியை பின்பற்ற சொல்கின்றார். அவர் சொல்லக்கூடிய வழியை தான் பாபா பின்பற்றி சொல்கிறார். நான் சொல்கிறத அப்படியே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது வந்து. என்னுடைய நண்பராக ஆக்கி கொள்ள வேண்டுங்கள், என்னை நண்பனாக ஆக்கி கொள்ளி அனுபவம் செய்து பாருங்கள், ஒரு அடி எடுத்து வைத்து பாருங்கள், நான் 1000 மடங்கு உனக்கு உதவி செய்வேன் அப்படின்ட்டு அத்தாரிட்டியாக முரளி மூலம் சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த அவ்யுக்த முரளியை பாருங்கள், சம்பூர்ணமாக இருக்க அந்த வார்த்தைகள் எல்லாமே சரி. ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்கும், ஒரு வார்த்தைக்கு 4 அர்த்தம் இருக்கும். அவ்வளோ டீப்பான ஒரு பாயிண்ட் சொல்லுவார் பாபா. ஸோ இது போல் நாம் வந்து பாபா கொடுக்கக்கூடிய அந்த வழியை பின்பற்றினா போலாம். சாஸ்திரத்தில் சப்போஸ் நீங்கள் சாஸ்திரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே சரி, அது தப்பாக தான் முடியும். அப்போ ஒரு கில்ட்னஸ் வரும் உங்களுக்கு, பாபா சொன்னது நம்ம கேட்கவில்லை அப்படி என்று. அந்த காலத்தில் புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்றதை புரிந்து கொள்ளு குழந்தை அப்படின்னு சொல்வார், இனிமையான குழந்தை அப்படின்னு சொல்கின்றார். அப்போ நாம் எவ்வளோ அது கவனம் கொடுக்க வேண்டும், அந்த முரளியின் மீது எவ்வளோ கவனம் கொடுக்க வேண்டும். அதனால் தான் பாபா சொல்லுவார், பாபாவுக்கு சமமாக மாற வேண்டும் என்று. நிறைய பேர் மனிதர்களுக்கு மகிமை பாடுகின்றார்கள், எப்பொழுதுமே என்னை பார்த்தாலும் சரி நீ வந்து தலையை குனிய அவசியமே கிடையாது, நான் உனக்கு அத்தாரிட்டி கொடுக்கின்றேன், நீ ஒரு தேவ ஆத்மா என்று சொல்லிவிட்டார். இது போல அந்த ஸ்ரீமத் பாபா சொல்லி புரிய வைக்கின்றார். கிருஷ்ணர் வந்து சொல்லி புரிய வைக்க மாட்டார். அந்த 84 பிறவியினுடைய சக்கரம் எப்பொழுது வருகிறது, நான் எப்பொழுது வரேன், அந்த முழு மரத்தையும் நான் அழகாக புரிய வைக்கின்றேன். அப்போ எப்போ அந்த மரம் இட்டு போன நிலை வருகிறது, அப்பொழுது நான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றுகிறேன், ஞானம் என்ற தண்ணியை நான் கொடுக்கின்றேன். அப்போ தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானம் மாறி விடுகிறீர்கள் அப்படின்னு அத்தாரிட்டியாக சொல்கின்றார் முரளி மூலமாக. அதை நான் புரித்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க காட் ஃபாதர் ஆத்மா என்று சொல்கின்றார்கள், இது ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்வார்கள் வந்து, மேலே வரத்தும் போகிறதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆத்ம லோகத்தில் வந்து எந்த ஒரு விளையாட்டும் நடக்காது, எல்லாம் இந்த சாகாரத்தில் இந்த கர்ம பூமியில் தான் இரவு பகலுடைய வித்தியாசம், அந்த விளையாட்டு எல்லாம் நடக்குது இங்கே தான். கெட்ட கர்மம், நல்ல நரமோ, அகர்மோ, சுகர்மோ, விகர்மோ எல்லாம் இங்கே தான் நடக்குது. மேலே வந்து பரந்தாமத்தில் எந்த ஒரு விளையாட்டும் கிடையாது, அசாந்தமாக இருக்கும் ஆத்மா அங்கே எல்லாருமே. இது போல் அந்த ஏழை பணக்காரன் தமோபுரதான புத்தி படைப்பு படைப்பவர் அந்த 3000 5000 விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஞானத்து மூலமாக புரிய வைத்திருக்கின்றார். அதனால் இப்போ சங்கமுகத்தில் நாம் வந்து விட்டோம். அந்த உண்மையான ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி உண்மையான ருத்ர ஞானம் யக்னம் அந்த வேள்வியில் நாம் எல்லாவற்றையும் உடல் மனம் பொருள் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டு பாருங்கள், நாம் என்னவாகலாம், முழு உலகத்தினுடைய ராஜாவாக மாறிவிடலாம். அப்போ அந்த குஷி இருக்கணும் முதல்ல.
ஐயோ நம்ம பலி ஆகலாமா வேண்டாமா அப்படி ஒரு சந்தேக புத்தி வரக்கூடாது. எல்லாம் பாபா அவருக்கு சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். கடவுளே நம்ம பக்கம் இருக்கும்போது என்ன கவலை நமக்கு? இது போல நாம் வந்து ஞான சிந்தனை செய்து நம்முடைய உடல் மனம் புத்தியை நம் பாபாவிடம் சமர்ப்பணிக்க வேண்டும். ஏன் இப்போ நம்ம வந்து துக்கத்தில் இருக்கின்றோம்? பாபா மறந்து விட்டோம், அவர் நினைவில் மட்டும் இருக்க சொல்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அங்கு போகாதீர்கள் அப்படின்னு சொல்கின்றார், புரிய வைக்கின்றார். பக்தியில் என்னென்னோ கதை எழுதியிருக்கின்றார்கள், சீதையை பற்றி பார்வதி பற்றி எல்லாம் புரிய வைக்கின்றார். அந்த சோகவனத்தில் ராவணன் வைத்திருந்தார் அப்படின்று எல்லாவற்றையும் இந்த சங்கமகத்தினுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கின்றார். இதுபோல் அந்த ஆதிசநாதன தேவி தர்மத்தை எல்லாம் மறந்து விட்டார்கள். தனி ஒரு தனிமையான ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சிவபாபா தான், வித்தியாசமான ஃப்ரெண்டு. அவர் கூட உறவாடணும் முதலில். இந்த உலகமே அழிந்தாலும் பாபாவோட உறவு வந்து எப்பொழுது பிரேக் ஆகக்கூடாது. சுயநலமற்ற ஒரு நண்பன் யாருன்னா சிவபாபா மட்டும்தான் இருக்க முடியும். உலகத்தில் பாருங்கள், சண்டை, சச்சரவு, பொறாமை, போட்டி, கோபம், அகங்காரம் எல்லாம் வருது. காரணம், அந்த பாண்டேஜ் கிடையாது, அந்த ஆன்மீக அன்பு கிடையாது, அந்த ஆன்மீக ஞானம் கிடையாது, எந்த ஒரு அந்த உண்மையான சுரூபம், உண்மையான அன்பு எதுவுமே கிடையாது. அதனால் அந்த நண்பர்களுடைய நட்பு வந்து பிரேக் ஆகிடும். அதனால தான் பாபா, என்னை மட்டும் நம்புங்கள் குழந்தைகளே, சத்தியமாக இருக்கின்றேன், சத்தியம் சிவம் சுந்தரமாக இருக்கின்றேன், என்னை மட்டும் நம்புங்கள் அப்படின்று அந்த உண்மைத்தன்மை புரிய வைக்கின்றார், அத்தாரிட்டின்னு சொல்லுகின்றார். அப்போ ஏன் அதை விட்டு நம்ம வந்து மனிதர்களோட போய் நட்பு வைக்க வேண்டும்? தேவையே கிடையாது. ஆனால் சில சமயத்தில் பரிவாரத்தின் மீது அன்பு வைக்க சொல்வார், ஆனால் அது அன்பு வந்து விலகிதா இருக்க வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் வந்து எப்பொழுதுமே தனக்குத்தானே ஒரு நல்ல நண்பனாக ஆகிக்கொள்ள வேண்டும். வெளியில் போய் தேடக்கூடாது எந்த ஒரு ஹாப்பினஸ், வெளியில் போய் எந்த ஒரு நண்பர்களிடமோ எந்த ஒரு யாரிடமே கிடைக்கவே கிடைக்காது. அந்த உண்மையான சுகம், உண்மையான சாந்தி, உண்மையான அமைதி ஒரே ஒரு சிவபாபா சுப்ரீம் ஃபாதர் மட்டும்தான் அவர் கொடுக்கக்கூடிய வழியை பயன்படுத்தினால் ஒரு நல்ல நண்பர் நம்ம வந்து தவற விடாமல் இப்போ சங்கமுகத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். எல்லா சம்பந்தங்களும் சரி, அது முடிகிறதா? அதை நாம் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். நாம் அதை நாம் இப்பொழுதே இந்த சங்கமத்தில் கொண்டு வர வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏன் அந்த அன்பு வைக்க வேண்டும்? தேவையே இல்லைன்றார் பாபா. இதுபோல் ஞானத்தை சொல்ல போனால் இன்னும் விஸ்தாரத்தில் போய்கொண்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்து லிபரேட்டர்னு சொல்கிறாங்க, பதித்த பாவனா, அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறது அப்படின்று நிறைய மனிதர்கள் சொல்கின்றார்கள். நரகத்தில் துக்கத்தின் கூக்குரல் பாருங்கள், யாராவது இறந்து விட்டார்கள், சொர்க்கத்தினுடைய போய் விட்டார்கள் என்று சொல்வார்கள், சொல்கின்றார்கள். லெஃப்ட் ஃபார் ஹெவன்லி காட்னு சொல்கிறாங்க, அபோவ்டுன்னு சொல்கிறாங்க, சொர்க்கலோகத்துக்கு சென்று விட்டார் என்று. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்றார் பாபா. சூழ்ச்சி மோதனை என்ன, மூலவதனை என்ற, இதெல்லாம் சொர்க்கம் கிடையாது அப்படின்னு புரிய வைக்கின்றார். எப்பொழுதுமே சிவபாபா சொல்வார், நான் அந்த இயற்கையினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொள்கின்றேன், நான் எந்த ஒரு மனித உடம்பிலும் நான் வரக்கு பிறப்பு எடுக்க கிடையாது அப்படின்றார். எந்த ஒரு கர்ப்பத்தில் நான் வர மாட்டேன் அப்படின்ற அட்டகாசம் சொல்கிறார். நீங்கள் தான் வந்து கற்பை அந்த துன்பத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்கின்றீர்கள். எல்லாவற்றையும் அந்த புண்ணியாத்மா என்ன, சொர்க்கம்னா என்ன, அந்த கிருஷ்ண ஆலையில் எப்படி வந்ததாக சொல்கிறோம், எல்லாவற்றையும் பாபா அந்த கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை பற்றி சொல்லி புரிய வைக்கின்றார். நான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பாபா அடிக்கடி ஒரு அழகான ஒரு வரதான் கொடுப்பார், ஆயுசுவா நீண்ட ஆழ நீண்ட கால வாழுங்கள் அப்படின்று. அந்த யோகத்தின் மூலமாக அதை அனுபவம் செய்து பார்க்க வேண்டும். அந்த சாப்பாடு உணவு வகைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தினா நம்முடைய ஆயுட்காலம் இன்க்ரீஸ் ஆகும். தாதி ஜானகிலாம் 104 வயசு இருந்துட்டு போயிருக்கின்றார்கள். அவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார். புத்திரவான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க, புத்தியே புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் பாடம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த வரதானத்தையும் கொடுக்கின்றார். சம்பந்திவான், என்னுடைய சம்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இவ்வளோ வரதானம் கொடுக்கும்பொழுது நம்ம எக்கம் வந்து அந்த சாஸ்திரங்களை போயிட்டு போய் வீணான ஒரு சாஸ்திரத்தில் போயிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி சாஸ்திரம் படித்து படித்து நம்ம கீழான நிலை நம்ம வந்துவிட்டோம் என்று சொல்வார் பாபா. அதனால் இந்த படிப்பு மூலம் நல்லா அழகாக படித்து பாபாவுக்கு சமமாக மாற்றுகின்றார். நாம் அவருடைய குழந்தையை ஆகிவிட்டோம். தாத்தாவிடமிருந்து ஆசையே கிடைக்கிறது அப்படி என்ற ஒரு குஷியில் ஒரு நல்ல நண்பரை நாம் இழக்க வேண்டாம். இந்த சங்கமிகத்தில் அவர் தான் உண்மையான 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 நண்பன், சிவபாபா. ஸோ இதுபோல் பாபா நமக்கு அழகாக புரிய வைக்கின்றார்.
இந்த ஞானத்தை பாபாவை நினைவு செய்தால் மட்டும்தான் நம்ம சதோப்பிரதானம் ஆக முடியும், வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு புரிய வைத்திருக்கின்றார். அந்த உண்மையான சம்பந்தத்தை நாம் பார்க்க வேண்டும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நாம் தூய்மை நிலையிலிருந்து தூய்மை ஆக வேண்டும், அந்த ஆசிரியர் படிப்பு அந்த சம்பந்தத்தில் நாம் இருக்க வேண்டும். அதனால் அந்த கதியை நாம் புரிந்து கொண்டு எந்த ஒரு விகர்மத்தையும் செய்யாமல், எந்த பாவமும் செய்யாமல் இந்த கர்ம பூமியில் இருந்தாலும் சிரேஷ்டமான கர்மத்தை செய்து 21 பிறவிக்கு நாம் ஆசி அடைய வேண்டும். அதுபோல் தன்னுடைய மனது, உடல், மனம், பொருள் எல்லாவற்றை அர்ப்பணம் செய்து கொண்டு தூய்மையாக வேண்டும், நான் வீடு செல்ல வேண்டும், என்னை பாபா கூப்பிடுகின்றார் அப்படின்னு மேலே போக வேண்டும். அதனால் நாம் தீவிர புருஷார்த்தி ஆக வேண்டும். தீவிர புருஷார்த்தினா நான் யோகா பண்ணுறது கிடையாது, ஒரு தப்பை இரண்டாவது இடம் தப்பு செய்யக்கூடாது, அந்த மாதிரி புருஷார்த்தம் இருக்கணும். நான் நாளைக்கு செய்கிறேன் பாபா, தள்ளி போடக்கூடாது. வந்து சோம்பல், அந்த 7 விகாரங்களில் சோம்பல் என்பது ஒரு விகாரம், அந்த சோம்பலில் நிறைய வரும். யோசித்தாலுமே அவுட்டு. இதை செய்கிறேன் பாபா, அதை நாளை செய்கிறேன் பாபா, அப்படி செய்கிறோம் ஓம் என்று சொன்னாலும் அவுட்டு. அதனால் எந்த விஷயம் தான் தள்ளியே போடக்கூடாது. நேற்று பாபா கூட சொன்னார்ல, இந்த விஷயத்தை ஈஸ்வர சேவையில் இன்னைக்கு இந்த நொடியிலே ஆரம்பித்து விட வேண்டும். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, அப்படி தள்ளி போட்டால் அது நம்முடையது இல்லை. அதனால் இந்த சங்கமுகத்தில் அந்த கர்மம், அகர்மம், சுகர்மம், விகர்மம் எல்லாவுடைய கர்ம விஷயங்களை பாபா புரிய வைத்து விட்டார். அதனால் ஒவ்வொரு நொடியில் நான் நல்ல சிரேஷ்டமான சேவை செய்து நான் வீடு திரும்ப வேண்டும், அந்த நினைவில் நாம் இருக்க வேண்டும். சரிதானே? அதனால் தன்னுடைய எண்ணத்தையும் சரி சொல்லும் சரி சமமாக வைத்து கொண்டு உண்மையான சேவாதாரியாக இருந்து இந்த சங்கமுகத்தில் பாபாவை பிரத்யட்சம் செய்து விடலாம். சரிதானே? அதனால் அந்த மனிதர்களிடம் நட்பு வைப்பதை விட சிவ பாபாவிடம் அந்த உண்மையான நண்பன், அந்த சம்பந்தத்தில் நாம் இருப்போம். சம்பூர்ணமாக ஆக வேண்டும், அவருக்கு சமமாக ஆக வேண்டும். அதற்காக உலகில் உள்ள தேகம், தேகத்தினுடைய சம்பந்தம், தொடர்பு, உறவுகள் எல்லாவற்றையும், பதார்த்தம் எல்லாவற்றையும் கட் பண்ணி செய்துவிட்டு பாபாவிடம் மட்டும் இருந்தால் 21 பிறவிக்கு அசையாத, ஆடாத சுகம், சாந்தி, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாவற்றையும் முழுமையாக 21 பிறவிக்கு நிலையாக இருந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். அதனால் இப்பொழுது பாபாவுடைய இடைவிடாத நினைவில் இருக்க வேண்டும். நான் உங்கள் காலையில் அமிர்த வேலை செஞ்சிட்டேன், ஈவினிங் மாலையில் ஒரு மணி நேரம் 6 to 7 யோகம் செய்து விட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல், அது உட்கார்ந்தாலும் சரி, உணவு சாப்பிட்டாலும் சரி, எப்பொழுதும் இடைவிடாத பாபாவுடைய நினைவிலிருந்து, அந்த அன்டிவைடை, அந்த பிளவுபடாத நினைவிலிருந்து இருந்து நாம் 21 பிறவிக்கு ஆசையை பெற்றுவிடலாம். என்ன அற்புதமான ஞானம் இது! இதை கேட்டு கேட்டு நம்முடைய ஆத்மா சதோப்பிரதான நிலையை கொண்டு வந்து விடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேலை பரிசாவுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.